Hello friends, in this video, Java programming language la eppadi vandu basic syntax pathi dhaan na ungalku solli thara poren video ku poradhukku munadi nama edutut channel la neenga idhu varaikkum subscribe pannala appadina keela subscribe button irukum adha marakama click pannunga appadiye pakkathula bell notification icon irukum adhiyum click panni adha all abingira option ay select panni vechukonga appo dhaan ungalku further notifications kaatum na videos upload pandrappa neengalum paathu quick ah learn pannikalam. Okay friends, ipa vandu syntax pathi nama paakalam. Java program அப்படினு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படினா அது எப்படி நம்ம கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே Java what is Java அப்படிங்கற வீடியோல சொல்லியிருந்தேன். Java நம்ம எடுத்துக்கிறப்பவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாसेस தான் இருக்கும் அப்படினு சொல்லியேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோ Java program அப்படினாலே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் மூலமா தான். சோ அந்த மெத்தட்ஸ் மூலமா தான் என்ன பண்ணுனா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. So, okay, now we have to select words. So, class, objects, methods. So, that is the basic terms. So, Java program is full of classes and objects. So, first, object is what we have to do. Object is what we இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டும் இருக்கும் பிஹேவியரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சரி ஓகே ஜாவா லாங்குவேஜில் அதை படிக்கிற விதமாக அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸ்டேட் இருக்குது பிஹேவியர் இருக்குது. நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா ஒரு டாக் அப்படிங்கிறது ஒரு பொருள் அது ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டானா ஒரு பொருள் மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த டாக்குக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கும் என்னென்ன பிஹேவியர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குக்கு என்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கலர் இருக்கும் அது என்ன கலரில் இருக்கும் அதோட பேர் வந்து என்ன வைக்கிறாங்க அதோட ப்ரீடு வந்து என்ன இப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸை சொல்லுது இல்லையா. ஸோ டாக்கை பற்றி சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன பிஹேவியர் அதோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன பண்ணுமோ அதுதான் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து ஆட்டும் இல்லையா. ஸோ அது ஒரு பிஹேவியர் அது வந்து குறைக்கும். ஸோ அது ஒரு பிஹேவியர் அது வந்து சாப்பிடும். ஸோ அது ஒரு பிஹேவியர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பொருள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டும் இருக்கும் பிஹேவியரும் இருக்கும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்கை வச்சு சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹியூமன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஹியூமனுக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ நேம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம சொல்லலாம். ஏஜ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஹியூமனுக்குமே ஏஜ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி அட்ரஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன கலரு அவங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா சொல்லிட்டே போகலாம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப. ஸோ பிஹேவியர் அப்படின்னா ஹியூமன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ ஜாக்கிங் போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இது கூட ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ ஒரு ஹியூமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடில் எழுதுகிறப்ப அது ஆப்ஜெக்ட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஃபினிஷனும் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எது குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் பற்றின டெஃபினிஷன் புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரியது வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஸோ கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்னால் என்னென்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காமன் டெம்ப்ளேட் மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து எதெல்லாம் வந்து காமன் பிஹேவியர் காமன் ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களே வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டேரெக்டாக போய் பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கட்டிட மாட்டாங்க வீடு.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குட்டியாக ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு கிராஃப் மாதிரி வரைவாங்க பேப்பரில். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மாடல் மாதிரி ப்ரோட்டோடைப் மாடல் மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் மடிக்கு என்ன பண்ணுவாங்க வீடு கட்டுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெம்ப்ளேட் இல்லை ப்ளூ பிரிண்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கே எப்படி ப்ளூ பிரிண்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ வகை வகையான டாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த கிளாஸுக்கு கீழே வரக்கூடிய என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதாவது ஸ்டேட்ஸ் அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் அதாவது பிஹேவியர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் பிஹேவியர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுறது தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸுக்கு உள்ளே வரக்கூடிய கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட், அதிலிருந்து நம்ம என்ன பண்ணால் நகல் வந்து எடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரிஜினல் காப்பி இருக்குது, அங்கேருந்து நம்ம நிறையா டூப்ளிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒரிஜினல் காப்பி மார்க் ஷீட் மாதிரி நினச்சிக்கோங்க. அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில டேர்ம்ஸ், கிளாஸ்னால் என்ன, இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெத்தடும் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஹேவியர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்க அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஜெக்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதோட ரிலேட்டட். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டுமே இல்லாமல் கண்டிப்பாக ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பிஹேவியர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். அதை தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். ஸோ மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ டாக்குக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது வந்து குறைக்கும், சாப்பிடும், டெய்ல வாலாட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு மெத்தட் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கிளாஸ்க்கு எத்தனை மெத்தட்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து அனிமலை பற்றி, டாக் அப்படிங்கிற அனிமலை பற்றி ஒரு கிளாஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து வாலாட்டும், அது ஒரு மெத்தடாக நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி அது வந்து சாப்பிடும், அதை ஒரு மெத்தடாக நம்ம எழுதலாம். அது வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு மெத்தடாக நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக மெத்தட்ஸ் எழுதுறது தான், ஒரு மெத்தட் தான் நம்ம எழுதணும்னு கிடையாது. ஒரு கிளாஸில் எத்தனை மெத்தட்ஸ் வேணால் இருக்கலாம், அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா மோஸ்ட்லி லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதுவோம். அதாவது சில இன்புட்ஸை வாங்கி சில ப்ராசஸிங் பண்ணி என்னென்ன அவுட்புட்லாம் நம்ம காமிக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னாலே மெயின்லி இன்புட் கொடுத்து ஒரு ப்ராசஸிங் சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வர்றதுக்கான ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான சில ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டேட்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கலர், என்ன ப்ரீடு, அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான நேம் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீடாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யூனிக் செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம அப்போ அதோட வேல்யூவை, ஸோ அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதே மாதிரி அது என்ன ப்ரீடு அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சில வேல்யூஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெம்பரரியான ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜாவா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
இது ரெண்டுமே இல்லாமல் ப்ரோக்ராமே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மோஸ்ட்லி ஜாவாவில் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி தனக்கு ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ஸ் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஏன்னா மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர்ஸ். அதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னேன், அதில் தான் நம்ம இன்புட் கொடுத்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதெல்லாம் ப்ராசஸிங் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக வர்றது அங்கே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் தேவையான ஸ்டேட்ஸ், அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், அதாவது ஸ்டேட்ஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வருது. ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா அந்த கிளாஸ்லேருந்து தான் வருது. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டெர்மினாலஜிஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு இருக்கு, அதோட இன்னொரு பேர் தான் நான் சொன்னேன் அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.